நம்ம விஷால் அவருடைய நடிப்புல கடைசியா சக்ரா திரைப்படம் வெளியாகிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இருமுகன் படத்தை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனரான ஆனந்த் சங்கர் இயக்கத்துல எனிமி அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படத்துல விஷால் அவருக்கு வில்லனா ஆர்யா நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியானதுல இருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு படத்துல விஷால் அவருக்கு ஃபேரா மிருளனி ரவி நடிக்கிறாங்க. அதே போல ஆர்யா அவருக்கு ஃபேரா மம்தா மோகன்தாஸ் இந்த ஒரு படத்துல கமிட்டா இருக்காங்க. மேலும் பிரகாஷ் ராஜ், கருணாகரன் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே படுவேகமா நடந்துட்டு இருந்துச்சு. அண்மையில ஃபாரின் ஸ்டடியில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. கொரோனா பிரச்சனை காரணமா இந்த படத்துக்கான ஷூட்டிங் தடைப்பட்டு போயிருந்துச்சு. திரும்பவும் இந்த ஒரு எனிமி படத்துக்கான ஷூட்டிங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராமோஜிராவ் பிலிம் ஸ்டுடியோல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எனிமி படத்துக்கான மொத்த ஷெடியூல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை விஷால் மற்றும் இந்த படத்தோட இயக்குனரான ஆனந்த் சங்கர் ரெண்டு பேருமே வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனிமி படத்துக்கான டீசர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே வரதா இருந்துச்சு. அது பாத்தீங்க அப்படின்னா வரவே இல்லை கொரோனா பிரச்சனை காரணமா. ஆனா இப்ப படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால வெகு விரைவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எனிமி படத்துக்கான டீசர் வெளியாகும் அப்படின்னு முக்கிய அறிவிப்பை விஷாலும் இந்த படத்தோட இயக்குனரான ஆனந்த் சங்கரும் வெளியிட்டு இருக்காங்க.